Hi, Kuti. I am leaving. Daddy, just wait, Daddy. What's here? Daddy, look at this chart, Daddy. ஹலோ, சொல்லு சரவணா. ஊர்லேருந்து வந்துட்டியா மச்சான்? இப்போ தான் பஸ்லேருந்து இறங்கியிருக்கேன். நம்ம பசங்களோட கான்ஃபரன்ஸில் போடுதே. ஹலோ ஹலோ ஹலோ, சுந்தர் அண்ணனோட கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்கடா. சரிடா, ஓகே. சாம், பை டாட், ஐம் லீவிங். ஹலோ அம்மா, சொல்லுங்க என்னாச்சு? சரி, நான் இப்போ வரேன். டேய், நான் கிளம்புறேன்டா. என்னாச்சு? வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனையாண்டா, நான் கிளம்புறேன். மஞ்சித்து வேமா, டைம் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் கடலையா. ஏய், ஸ்டாப் ஸ்டாப், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. சாம், இவனை நம்ம அந்த இலங்கை அகதிகள் முகாமில் தானே பார்த்தோம். ஏய், நீ எங்கே இங்கே? ஹே காய்ஸ், இங்கே வாங்கடா. ஆப்பிள, ஞாபகம் இருக்கா? யார் இவன்? ஏ, அவன் இலங்கை அகதி. அவனுக்கு டொனேஷன் கொடுக்கும்போது பார்த்தோம்ல. ஆமாம், அவனை அங்கே பார்த்தோம்ல. நீ எப்படி இங்கே? நீங்கள் பார்த்த மாதிரி நான் அகதி முகாமிலிருந்தான் வருகின்றேன். அங்கே என்னை மாதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை முன்னேற்றுவதற்காக தான் நான் வெளியே வந்தேன். ஆனால் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. நான் காலையிலிருந்து சாப்பிடவும் இல்லை. டேய், ஒரு நிமிஷம்டா. என்னடா, இப்போ நம்ம கல்யாணத்துக்கு தானே போகிறோம். அப்படியே இவனுக்கு போகாமே அப்பளை நீங்கள் வண்டியில் ஏற்றிக்கோ, நான் போயிட்டு இருக்கேன். சரி மாப்பிள. சுந்தர், சுந்தர் மாமா, நல்லா இருக்கியா? ஏய், வாங்கடா வாங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன் மாப்பிள்ள. யாரா இவன்? இரு, நான் சொல்றேன்.
இதாண்டா நடந்துச்சு. வேணாம் மாப்பிள. மாப்பிள நம்ம ஃப்ரெண்டு தான், அவங்க வா மாப்பிள்ள போகலாம். வேணாம் மாப்பிள, நீங்கள் மட்டும் வாங்க. மாப்பிள ஒன்றா தான் வந்தோம், உள்ளே வந்தாலும் ஒன்றா தான் வருவோம். நான் பிடிக்கலன்னு சொல்லி நாங்கள் போயிட்டுருக்கோம். மாப்பிள நில்லுங்க, வாங்கடா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதானாடா? ஒன்றும் இல்லைல்ல, எல்லாருமே ஒன்று தான். என்ன தான் அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் நம்மளை நம்பி வந்தவனை மதிக்கிறது தான் இந்தியன் கல்ச்சர். சாரிடா, வா உள்ளே போவோம். இந்திய மக்கள் மொழியாலும் மதத்தாலும் பண்பாட்டாலும் பழக்க வழக்கத்தாலும் வேறுபட்டு இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒருமையோடு வாழ்ந்து வருகிறார்கள். பசியால் வந்தவனுக்கு சுயநலமின்றி உணவளிக்கும் என் நாட்டு மக்களின் உயரிய மனம் பெருமைக்குரியது. துன்பங்களாய் வாழ்ந்த என் நாட்டு வீரர்களை அசோக சக்கரமும் போயிடுமே. ஹலோ குட்டி, இட்ஸ் வெரி நைஸ்மா.